சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் குழந்தை பிரசவித்த இளம் பெண் மரணமடைந்ததாக கூறி உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் தாசநாயக்கன் பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மனைவி கலைவாணி கடந்த மாதம் 24ஆம் தேதி பிரசவத்திற்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த நாளே கலைவாணிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு கலைவாணி உயிரிழந்தார். கலைவாணி உயிரிழந்த தகவல் கேட்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் திரண்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் மயக்க மருந்து அதிகளவில் கொடுத்ததால் தான் கலைவாணி உயிரிழந்ததாக கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து உறவினர்கள் கூறும்போது தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும், பிரேத பரிசோதனையின் போது வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.